ஹலோ மை டியர் ஆச்சுவர்ஸ், வணக்கம் வந்துடும், நமஸ்கார். நான் உங்கள் ஹரணிங்க. ஸோ இயரோட லாஸ்ட் டே December 31, 2023. இந்த 2023 எனக்கு என்ன பாடங்கள் கற்றுக் கொடுத்துச்சு, அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு தான் நான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2023யோட லெசன்ஸ், மொத்தம் 5 விஷயம் இந்த வருஷம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த 5 விஷயம், நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு, பட் இந்த 5 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் இருந்து நீங்களும் அதை மாற்றிப்பீங்க, உங்களுக்கும் அது செட் ஆச்சுன்னா நீங்களும் மாற்றிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த 5 விஷயம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த 2023ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், நம்ம என்ன மாற்றிக்கணும் அப்படின்றது மட்டும் திங்க் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும் யோசிங்க. என்றைக்குமே நம்மளை பற்றின திங்கிங் தான் இருக்கணும். அடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம என்றைக்குமே டிசைட் பண்ணக்கூடாது. எப்பயுமே யுவர் லைஃப் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி. மற்றவங்க லைஃப்பில் நம்ம எந்த ஒரு சிறிதளவு கூட, அவங்க யாராக வேணாலும் இருந்துட்டு போகட்டும், பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அண்ட் அதர்வைஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க உங்களோட பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம போயிட்டு இப்படி இது இப்படி பண்ணாத அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. அது ரொம்பவே பிரேக் டவுன் ஆகிற விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தோடு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 விஷயம். ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி போத் ஆர் பேலன்ஸ்ட் இன் லைஃப். இதை தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணாலும் லைஃப்பில் பாசிட்டிவிட்டியும் இருக்கும், நெகட்டிவிட்டியும் இருக்கும். ஸோ பாசிட்டிவ்னஸை ஹஹா அப்படின்னு சிரிச்சுட்டு ஏற்றுக்கிற மாதிரி நெகட்டிவிட்டியையும் ஓகே மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணாலும் இன்றைக்கி நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வரும், அதையும் நம்ம ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக சிரிக்கிறதுக்கான நேரம் வரும். ஸோ லைஃப்பில் ரெண்டுமே உண்டு, என்ன பண்ணாலும் சிரிக்கவும் செய்யணும், அலனும் செய்யணும், அதே மாதிரி அதை ஃபேஸ் பண்ணி கடந்து வரவும் செய்யணும். ஸோ இப்படி இருந்தால் தான் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இல்லை, நான் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், எப்பயுமே எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படின்றது லைஃப் கிடையாது. போத் பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டியை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறது தான் லைஃப். ஸோ ட்ரை டு அந்த ஃபேஸை அக்செப்ட் பண்ண பாருங்கள். இப்போ நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன், அப்போ வந்து என்னோட அதை வந்து என்னால் தாங்கவே முடியாது போன வருஷம்லாம். ஸோ எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கோ அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருந்தேன் எனக்கு, நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணுறதுக்கான மனப்பக்குவம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நான் அதை கண்டிப்பாக ஷார்ப் பண்ணிக்கிட்டேன், அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் திங், டூ யோர் ஒர்க். எனிதிங் ஹேப்பன்ஸ், டூ யுவர் ஒர்க். உங்களை பற்றி எதனா சொல்கிறாங்களா, உங்களை பற்றி யாராச்சும் காசிப் பேசுகிறாங்களா, உங்களை பற்றி எதனா வந்துட்டு தப்பாக பேசுகிறாங்களா, உங்களை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்களா. ஸோ என்னவா வேணாலும் இருக்கட்டும், அது உண்மையாக கூட இருக்கட்டும். ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியோ ப்ரூவ் பண்ணியோ எதுவும் ஆக போகிறது கிடையாது. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அண்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வேலையை தான் பார்க்க போவாங்க. ஸோ அப்படி வேலையை பார்க்க போகிறதுக்காக எதுக்கு நம்ம டைமை நம்ம வேஸ்ட் பண்ணணும், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ எவ்வளோ விஷயங்கள் வந்து அதுக்கு நடுவில் நம்மளை வந்து பேரியராக இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அதை விட முக்கியமான வேலை இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஸோ ரெண்டு நாள் நீங்கள் போயிட்டு ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டாலும் சரி, மூணு நாள் போய் இன்னொருத்தர் கூட சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நாலாவது நாள் உங்கள் வேலை தான் உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணாலும் உங்களோட வேலைக்கு தான் நீங்கள் வந்து நிற்பீங்க. ஸோ அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, அதர்வைஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் உங்கள் வேலையை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ டூ யுவர் ஒர்க். எனி திங் ஹேப்பன்ஸ், நீ பேசுறியா, பேசு, பேசிக்கோ, அவ்வளோதான், நான் என் வேலையை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருங்க. அதுதான் லைஃப்பில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு நாட் இன்டர்ஃபியர் இன் சம் ஒன்ஸ் லைஃப். ஸோ
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் தான், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொருத்தரோட லைஃப்பில் போயிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணவே கூடாது. அண்ட் இன்னொருத்தரோட லைஃப்பில் போயிட்டு நீங்கள் வந்து சஜஷன்ஸ் வந்து ஓகே, நீ நல்லது நினச்சி நீ சஜஷன் கொடுக்குறன்னா ஓகே தான், பட் அது அவங்க ஏற்றுக்கிற நிலமையில இருக்கணும்ல. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சஜஷன் வந்து எவ்வளவோ வேலிடாக இருந்தாலும் அவங்க பண்ணுறது தான் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே லெசன்ஸ் தான் எல்லாரையும் மாற்றும், மிஸ்டேக்ஸ் தான் எல்லாத்தையும் ஷேப் பண்ணும் அப்படின்றத நம்ப ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் நமக்கிட்டேயே நிறையா குறை இருக்கும், டெஃபினெட்லி. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்கிட்டயும் நிறையா குறை இருக்கும், நிறையா நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும், எல்லாம் கலந்தது தானே லைஃபு. என் குறையை விட்டுட்டு இன்னொருத்தரை போய் நான் குறை சொன்னால் அது எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. ஸோ எல்லாருக்குமே ஹாவ் டைம். ஸோ அவங்க மிஸ்டேக் பண்ணாங்களா, டெஃபினெட்லி தே வில் ரியலைஸ். மிஸ்டேக் பண்ணுறவங்க கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க தான் அந்த மிஸ்டேக்கை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அதை பார்த்துக்க போகிறாங்க, அது எல்லாமே பண்ண போகிறாங்க. நம்ம போயிட்டு நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ண அப்படின்னு நம்ம வந்து இன்னொருத்தர் லைஃப்பில் சொல்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம், அனாவசியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வேலையை நம்ம பார்ப்போமே. ஏற்கனவே சொன்ன மாதிரி டு நாட் இன்டர்ஃபியர் இன் சம்ஒன்ஸ் லைஃப். நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்மளை பற்றி எதனா ஒரு க்வெஸ்சன் கேட்கும்போது நமக்கு கோவம் வர மாதிரி தான், இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு நீ இதை படிப்பியா, உன்னால் முடியுமா அப்படின்ற க்வெஸ்சன். ஸோ எப்பயுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண பாருங்கள். நெகட்டிவிட்டியை அவங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தால் பர்சனலாக சொல்லி புரிய வைங்க. அதை தாண்டி போயிட்டு நீ இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு யாரையும் குறை சொல்கிறவே சொல்லவே சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அது ரொம்ப பாதிக்கும், ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அது எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஃபோர்த்து திங், ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது, ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்காத. என்ன நடந்தாலும் சரி ஒரே இடத்துல நின்று போயிடாத. நீ தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, ஆர் அதர்வைஸ் ஏதாச்சும் வந்து மிஸ்டேக்கே பண்ணாமல் என்ன நடந்திருந்தாலும் சரி, அந்த இடத்துலருந்து எப்படி வந்து கடந்து போகிறது, ஸோ எப்படி மூவ் ஆன் பண்ணுறது, அந்த மிஸ்டேக்ஸை எப்படி சரி பண்ணுறது. மிஸ்டேக் பண்ணாதவங்க இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. யாருமே மிஸ் பர்ஃபெக்ட் அண்ட் மிஸ்டர் பர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. ஸோ பி ரெடி டு ஃபேஸ் எனிதிங். என்ன பண்ணியிருந்தாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஃபேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மூவ் ஆன், உங்களோட மிஸ்டேக்ஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அவ்வளோதான் வாழ்க்கை, வேறு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? அந்த மிஸ்டேக்ஸே நினச்சி ப்ரெசன்ட் லைஃபை கெடுத்துக்க போகிறீங்களா, ஃப்யூச்சர் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்க போகிறீங்களா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸை எப்படி திருத்திக்கிட்டு ப்ரெசன்ட் லைஃபையும் ஃப்யூச்சர் லைஃபையும் நல்லா மாற்ற முடியும்னு யோசிங்க. ஸோ அதுதான் வந்து ஃபோர்த்து திங். ஃபிஃப்த்து திங், ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமே இந்த ஃபிஃப்த்து திங் தான். என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா. ஸோ எனக்கு இது ரொம்ப புதுசு, இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது ரொம்ப 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 புதுசு. ஸோ நான் வந்து நிறைய நல்ல விஷயங்களை கடந்து வந்திருக்கேன் இந்த சோஷியல் மீடியாவில், அதே மாதிரி அதே அளவுக்கு நான் நெகட்டிவிட்டிஸும் கடந்து வந்திருக்கேன். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருதோ, even I'll face 1 or 2 or 10 negative comments. இப்போ 100 positive comments இருந்தால் அட்லீஸ்ட் 10 to 20 negative comments-ஐ நான் கடக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா வாட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சே என்னடா நம்மளை எப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம நல்லது நினச்சி தானே பண்ணோம், ஸோ நம்ம எப்படி பண்ணோமே அப்படின்ற மாதிரி தான் தோணுமே தவிர, ஐயோ நம்ம வந்து இன்னொருத்த லைஃபை கெடுக்கணும், இன்னொருத்த லைஃபை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நாளுமே நான் நினச்சது கிடையாது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் நான் இவ்வளோ தூரம், ஸோ லாஸ்ட் இயர் இந்நேரம் எனக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்னா, இந்த இயர் இந்நேரம் எனக்கு 48,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி அது என்னோடய ஹார்ட் ஒர்க்னாலையும், நான் கொடுத்த நல்ல கண்டென்ட்னாலையும் தான். ஸோ இந்த கண்டென்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு டெஃபினெட்லி நான் என்னால் வந்து க்ரோ ஆயிருக்க முடியாது. நான் ஹார்ட் ஒர்க் போட்டதுனால தான் நான் க்ரோ ஆயிருக்கேன். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்த உண்மை. ஆனால் இந்த ஒரு ஒரு படியும் நான் ஏறுறதுக்கு நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படின்னு ஒரு நாள் கூட நினச்சதில்ல. நான் யூடியூப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சது வந்து ஒன்லி ஃபார் நம்ம இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த கொரோனா டைமில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருந்ததுனால நானும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணது தான். அண்ட் இந்த யூடியூப் சேனல்லேருந்து இந்த 3 வருஷத்தில் நான் வந்து ஒரு $353 அரௌண்ட் நான் ஏர்ன் பண்ணியிருப்பேன். அண்ட்
நான் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ண க்வெஷ்சன்ஸ் என்னென்னா, நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு தானே சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் கிளாஸுக்கு ஃபீ வாங்குறீங்க? ஸோ ஒன் திங் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோடய லைஃப்லேயும் சோஷியல் மீடியாவை தாண்டி பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பர்சனல் லைஃப்பில் நான் எவ்வளோ சஃபர் ஆகிறேன், எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, 6.5 இயர்ஸ் ஒரு ப்ரிப்பரேஷனில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா, நான் எதனா ஒரு ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி நான் ஒர்க் பண்ணேன், எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில் நான் போட்ட வீடியோஸ் மூலிமா எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்துச்சு. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை தாண்டி என்கிட்ட கேட்டேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஞாபகம் இருக்காங்க எப்பயுமே. அண்ட் அதே மாதிரி இப்போ வரைக்கும் சொல்கிறேன், நான் கிளாஸ் எடுப்பேன்னு இவ்வளோ இவ்வளோ மைனராக கூட நான் யோசித்ததே கிடையாது. பிகாஸ் எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. நான் வீடியோஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் வந்தேன், கிளாஸ் எடுக்கணும்னு எல்லோரும் ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் கொடுக்குற என்னோடய டைமுக்கும் என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கும் என்னோடய இதுக்கும் தான் நான் ஃபீ லெவி பண்ணுறேன். ஸோ இதில் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு நான் ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்திருக்கேன். எவ்வளோ கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஃப்ரீ கிளாஸஸ் என் கிளாஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு பாதி ஃபீஸ் தான் வாங்கியிருக்கேன், என் மனசாட்சிக்கு தெரியும். அண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க மனசாட்சிக்கு தெரியும், நான் எவ்வளோ பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன், எவ்வளோ பேருக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன், எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெல்ப் பண்ணுறதுனா என்ன தெரியுமா, இன்னொருத்தருக்கு ஷோ ஆஃப் பண்ணுறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணது எதையுமே தனியாக எடுத்து நான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் போடவே கிடையாது. ஸோ எல்லா டைமும் எனக்கு வந்து நீங்கள் இப்படி இருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஸோ யாருமே என் சைடுருந்து திங்க் பண்ணல நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் யாருமே திங்க் பண்ண மாட்டாங்கல்ல. எப்பயுமே இன்னொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்தும் நம்ம திங்க் பண்ணோனாலே பிரச்சனை நிறையா வரவே வராது. ஸோ அதுதான் ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் கிளாஸ் எடுக்கணும்னு இவ்வளோன்னு கூட திங்க் பண்ணது கிடையாது என் லைஃப்பில், ஆனால் நான் கிளாஸ் எடுத்துட்ருக்கேன் பிகாஸ் ஆஃப் யூ, நீங்கள்லாம் கேட்டிங்க. அதுக்கப்புறம் எனக்கும் வந்துட்டு ஓகே, எனக்கு நான் அதில் எவ்வளோ ஹர்டல்ஸ் ஃபேஸ் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு, பேக் பெயின் வந்துச்சு, லெக் பெயின் வந்துச்சு, என் லைஃப்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். என்னோடய பர்சனல் ப்ராப்ளம்ஸை தாண்டி, என் ஹெல்த் இஷ்யூஸை தாண்டி நான் டெல்லியில் இருந்தேன், இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணேன், இப்போ நான் வீட்டில் இருக்கேன். ஸோ ஏன்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு அது நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா எனக்கு பேக் பெயின் வந்துடுச்சு, தென் லெக் பெயின் வந்துடுச்சு, நான் கீழெல்லாம் வேறு விழுந்துட்டேன். ஸோ இத்தனை பெயினையும் தாண்டி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் நல்ல கிளாஸஸ், குவாலிட்டியான கிளாஸஸ் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், கொடுத்துருக்கேன் என் ஸ்டூடெண்ட்ஸோட. இப்போ வரைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து என்னட்ட நீங்கள் இப்படி கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னதில்லை. எல்லாருக்கிட்ட இருந்தும் என்னோடய பாசிட்டிவ் ரிவ்யூ தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சோஷியல் மீடியா ஒன் சைடை தான் பார்க்குது, இன்னொரு சைடை பார்க்குறதே இல்லை. பர்சனல் லைஃப் இந்த சோஷியல் மீடியா லைஃப்பை தாண்டியும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும் அப்படின்றது யாருமே புரிஞ்சிக்கிறதே இல்லை. ஸோ இதையே நான் இங்கே சொல்கிறேன்னா, யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் எல்லாருமே, ஸோ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருக்கும்போது சீரியஸ்லி நான் சொல்கிறேன், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் நம்ம படிக்கும் போதே. ஸோ அப்படி இருக்கும்போது சர்வீஸ் மைண்டோடு நம்ம இருக்கும்போது டெஃபினெட்லி வந்துட்டு எதா இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து ரேஷனலிஸ்டாக தான் திங்க் பண்ணுவோம். பகுத்தறியும் தன்மை வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பகுத்தறியும் தன்மையோடு பார்த்தா நான் என்ன சொல்கிறேன்றது கண்டிப்பாக புரியும். எனக்கும் லைஃப் இருக்குது, எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் வந்து அதுக்கான இயர்னிங்ஸ் தான் வாங்குறேனே தவிர, சும்மா ஒன்றும் யாருக்கிட்டேயும் நான் காசை வாங்கலை, அண்ட் சும்மா ஒன்றும் யாரோட சாப்பாட்லையும் நான் மண்டல்லி போட்டுடல. என்னோட லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு என் மனசாட்சி படி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஹெல்ப் பண்ணவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அந்த ஹெல்ப் நல்லபடியாக போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லிக்கும் அட்லீஸ்ட் நான் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு என்னோட இதுலேருந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஈஸியாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுடுறீங்க. ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் பாதி அப்படின்னா, நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்னாலையும் அண்ட் நிறைய ட்ரால்ஸ்னாலையும் இறந்தெல்லாம் போயிருக்காங்க. அது எனக்கு எப்போ தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் நம்மளை எவ்வளோ தூரம் பாதிக்கும் தெரியுமா? ஸோ அதை பற்றி கடந்துடலாம், ஓகே இக்னோர் தம் அப்படின்ட்டு போயிடலாம், ஆனால் அந்த இக்னோரிங் அப்படின்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, நம்மளையே இப்படி பேசணும், நம்ம என்ன தப்பாக பண்ணிட்டோம், நம்ம வந்து நல்லது தானே நினச்சி பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான். ஸோ அந்த அது வலிக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ வலிக்கும். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க, யோசித்து பண்ணுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி
பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ரியலி தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் இந்த சோஷியல் மீடியாவில் நிறையா ஃபேஸ் பண்ணேன், நிறையா ஃபேஸ் பண்ணேன். என் லைஃப்பில் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுவேனான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்காத எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ பெருசாக சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க, ஒரு சின்ன விஷயம் கூட அதில் இருந்து பார்த்தா தான் அது எவ்வளோ பெருசுன்றது தெரியும், அது என்னவாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து நீ என்ன படிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் படிக்கிற நமக்கு தான் தெரியும் அதில் வலி என்ன அப்படின்றது. அதே மாதிரி தான் ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இட்ஸ் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11:30 ஆகுது, தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ 11:30 ஆகுது, எனக்கு இப்போ தான் ஒர்க் முடிஞ்சுது, எனக்கு கிளாஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு நாளைக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராம்க்காக அந்த டெஸ்ட்டுக்காக ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த டெஸ்ட்டுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, ஸோ இப்போ தான் ரெடி பண்ணி சாம்பிள் எப்படியெல்லாம் அனுப்புறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த நேரத்துக்கு சாரி போட்டுட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ என் ஒர்க் அப்படி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், காலையிலேருந்து எனக்கு நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நிற்காமல் எனக்கு வேலை இருக்குது. நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறனோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கேற்ற இது எனக்கு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட், ஆனால் நான் பண்ணுறேன். ஏன்னா இது என் வாழ்க்கை, நான் எப்படி பண்ணணுன்றது எனக்கு தான் தெரியும். ஸோ இதனால் நீ வந்துட்டு நீ இப்படியே பண்ண, இப்படியே இரு சோஷியல் மீடியாவில். ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே நீ வீடியோவே போட்டுட்டுரு, நீ இது பண்ண மாட்டே, நீ அது பண்ண மாட்டே, நீ இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு வந்து சொல்கிறீங்களே, சாபம் கொடுக்குறீங்கள, அவங்க எல்லாருக்குமே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ஐ நோ வாட் ஐ எம் டூயிங். ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் நான் இதில் வந்து எனக்கு எதுனா வந்து நெகட்டிவிட்டி வந்தாலும் சரி, அதாவது ரிசல்ட் வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்தாலும் சரி பாசிட்டிவாக வந்தாலும் சரி நான் தான் ஃபேஸ் பண்ண போகிறேன், என் வீட்டில் இருக்கவங்க தான் அதை பார்த்துக்க போகிறாங்க, நீங்கள் யாருமே பார்த்துக்க போகிறது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதையுமே தெரியாமல் யாரும் சோஷியல் மீடியாவுக்கு வர்றது கிடையாது. 6.5 இயர்ஸ் படிச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கும் நிறையா இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போவும் சொல்கிறேன், எனக்கு நிறைய இடத்துலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, எஜுகேட்டராக இருக்க அண்ட் நிறைய இடத்துல நான் கூப்பிட்டாங்க, அன் அகாடமியில் நிறைய இடத்துலேருந்தெல்லாம் கூப்பிட்டாங்க. பட் நான் வந்து எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணும், நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை தான் பார்த்தாகணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். நீங்கள் தான் அது என்னோடய 47,830 நான் ரெக்கார்ட் பண்ணும்போது அவ்வளோ பேர் தான் இருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே என்னோடய செல்வங்கள் தான். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்க 65,200 செல்வங்கள். ஸோ எல்லாருமே வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானவங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பேன், அண்ட் அதே மாதிரி என்னால் முடிஞ்ச வீடியோஸை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இவ்வளோ தூரம் இதை பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாச்சும் ஒரு டைமாச்சும் பேசணும்ல, அதனால தான். ஸோ இதிலிருந்து நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கும் தெரியணும்ல. நெகட்டிவ் கமெண்ட்டில் நீங்கள் போயிடுவீங்க உங்கள் வேலையை பார்க்க, ஆனால் அந்த கமெண்ட்டு அவங்கள எவ்வளோ தூரம் பாதிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இன்னொருத்தரை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோன்னு யோசிங்க. ஓகேவா? ஓகே, அண்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஸோ லைஃப்பில் உங்கள் வேலை நீங்கள் எப்படி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு அப்படின்னு ஓட பழகுங்க, கண்டிப்பாக வந்து லைஃப்பில் எல்லாருமே வந்து நல்லா இருப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அண்ட் இந்த வருஷம் இந்த விஷயங்களோடு முடிஞ்ச மாதிரி அடுத்த வருஷம் இந்நேரம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ பார்ப்போம், லைஃப்பை கோ வித் த ஃப்ளோவாக போயிட்டே இருப்போம், என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எவ்ரி ஒன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2025 ப்ரிப்ரேஷனுக்கான எல்லா சீரீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர் உங்களுக்கு எவ்வளவோ லெசன்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கோம், அதிலிருந்து வெளியே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஆல். அண்ட் மறக்காமல் என் சேனலில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட இவ்வளோ பெரிய சப்போர்ட்காக. நான் இங்கேருந்து போகணும்னு நினச்சாலும் உங்களோட சப்போர்ட் என்னை போகவே வைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் யூ ஹாவ் கிவன் டு மீ, தேங்க்யூ. நீங்கள் நெகட்டிவாக பேசியிருந்தாலும் சரி பாசிட்டிவாக பேசியிருந்தாலும் சரி அது என்னோடய லைஃப்பை ஷேப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலிருந்து
நான் போகிறேன். விஷிங் யூ இயர் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ப்ராஸ்பரஸ் டு. நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் ஜதன், பாய் ஃப்ரம் ஹரிணி. டாடா 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 டாடா.